கோமதி, இவர் எங்கள் வீட்டுக்காரர், அவர் பேர் மாரியப்பன். நாங்கள் பாண்டிச்சேரியில் இருக்கிறோம். இவருக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி பக்கவாதம் வந்துடுச்சு, கை கால்லாம் சுத்தமாக வராமல் போயிடுச்சு. நாங்கள் மாத்திரை ஆஸ்பத்திரியில் போய் மாத்திரை மருந்து தான் வாங்கி சாப்பிட்டோம். டாக்டர்லாம் அப்படி தான் இருக்கும், நீங்கள் இப்படியேவும் மாத்திரை மருந்தே சாப்பிட்டுக்க வேண்டியதான்னு சொல்லிட்டாங்க. சரின்னுட்டு அதுலேருந்து நான் சரி கம்மனும் அப்படியே அவர் மாத்திரை மருந்து கொடுத்துட்டு விட்டுட்டோம். அப்புறம் இவங்க தம்பி எங்கள் குழந்தைனார் வந்துட்டு ஒரு டிவைடர் ஒன்று இருக்கண்ணி, டிவைஸ் ஒன்று இருக்கண்ணி, அதை வாங்கி நம்ம வந்து அண்ணனுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுவோன்னு சொன்னாங்க. அவங்க பேர் மாரி, ஜெயமாரி. ஏன்னா உடனே சரின்னு சொல்லிட்டு நாங்கள் அதை அவங்க டாக்டர் மூலியமாக எடுத்துன்னு வந்தாங்க. அவங்க டாக்டர் கூட்டின்னு வந்தாங்க, டாக்டர் ஜாவித் டாக்டர். இவங்க தான் அவங்க தான் எடுத்துன்னு வந்து அவங்க 2 நாளாக எங்கள் வீட்டுக்காருக்கு அது எல்லாம் இதை வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. 2 டேஸில் அவர் கையில் ஒன்றுமே எடுக்க மாட்டார், ஆனால் 4 இட்லி எடுத்து அவரே சாப்பிட்டார். கையை தூக்குறார் இப்போ. அதே மாதிரி நடக்கணும்னு சொல்லிட்டு கீழே உக்கார வச்சா 1 செகண்ட் கூட உக்கார மாட்டார், கால் அப்படியே நீட்டிக்கினே போகும். ஆனால் இவர் வந்து 10 நிமிஷம் காலை சப்பளங்கால் போட்டு உக்காந்துருந்தார். அது வந்து எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியத்தை கொடுக்கும். எங்களுக்கு அது ரொம்ப என்ன சொல்லணும்னு தெரியல, அவ்வளோ தூரம் கஷ்டமாக இருந்த டைமில் டாக்டர் வந்து இதை பண்ணினாங்க. அதில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் 2 டேஸ் பண்ணதுக்கே இதில் இவ்வளோ ஒரு இது தெரியுது, இம்ப்ரூவ்மெண்ட்டு. அழாதீங்க, அழாமல் அழாதீங்க, நம்ம நல்லா இருக்குது சொல்கிறோம், அழகக்கூடாது, நீங்கள் சொல்லணும் நல்லா இருக்குதுன்னு. அதுலேருந்து இப்போ கொஞ்சம் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணுன்றது இருக்குது. எப்படியும் நல்லா சரி பண்ணிடுவோம்னு சொல்லி டாக்டர் உறுதியாக சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இப்படி பாருங்க, கை கை தூக்க முடியுதா? கொஞ்சம் லாஸ்டா என்ன பண்ணீங்க, இதை தூக்கி கண்ணு வச்சுக்கோங்க. எப்படி பாருங்க, உங்களுக்கு இப்போ இது கொடுத்துட்டு நல்லா இருக்கா? நல்லா கை தூக்குறாரு பாருங்க, நல்லா தூக்க முடியுதா, சாப்பிட முடியுதா? வெரி குட், வெரி குட், வெரி குட். ரெண்டு கையில வணக்கம் வைங்கப்பா. நன்றி, நன்றி டாக்டர். அவ்வளவுதான், அவ்வளவுதான்.